Hi friends, welcome. Our channel is basic videos. That is, stock market is basics videos, basic information on the videos. So, that way, we will talk about investment plan in stock market. So, stock market is a என்ன amount. இருக்கணும். எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் அளவு என்னால பெரிய அளவுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது அப்படினு சொல்றவங்களும் இருக்காங்க என்னால வந்து பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியும் அப்படினு சொல்றவங்களும் இருக்காங்க சோ அவங்க எல்லாத்துக்குமே சூட்டபலா இருக்கிற இந்த வீடியோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்புல்லா இருக்கும் அதாவது என்னால வந்து ஒரு 5000 வரையும் அரேஞ்ச் பண்ண முடியும் என்னால வந்து 5 lakhs வரையும் அரேஞ்ச் பண்ண முடியும் இந்த செக்மெண்ட் இந்த டைப் ஆஃப் பீப்பிள் அவங்களுக்கு வந்து எந்த செக்மெண்ட் யூஸ்புல்லா இருக்கும் அப்படிங்கற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் So, அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற விஷயம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ போட்டுருக்க வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டுட்டு ஷேர் பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம் சோ இப்போ வந்து 5000 டு 10000 தான் இன்வெஸ்ட்மென்ட் என்கிட்ட இருக்கு என்னால அவ்வளவுதான் அரேஞ்ச் பண்ணவும் முடியும் சோ என்னால இன்வெஸ்ட்மென்ட்ன்றது வந்து என்னால வந்து 5000 தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் 5000 ல இருந்து ஒரு 10000 வரைக்கும் தான் என்னால இன்வெஸ்ட்மென்ட் ரெடி பண்ண முடியும் எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் per day சோ எனக்கு எந்த செக்மெண்ட் சூட்டபலா இருக்கும் நான் எந்த செக்மெண்ட் பண்ணலாம் எந்த செக்மெண்ட் எனக்கு சூட்டபலா இருக்காது சோ அப்படிங்கற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து 5000 ல இருந்து ஒரு 10000 வரைக்கும் என்கிட்ட இருக்கு எனக்கு எந்த செக்மெண்ட் சூட்டபலா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடேல பெஸ்ட் இன் ஈக்விட்டி செக்மெண்ட் சோ நீங்க வந்து ஒரு 5000 ல இருந்து ஒரு 10000 வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி செக்மெண்ட் தான் ஸோ ஈக்விட்டி செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணான்னா பை பண்ணி அன்றைக்கே செல் பண்ணிடணும் அது ஹோல்ட் பண்ணக்கூடாது பை பண்ணி அன்றைக்கே செல் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து 267 அந்த கம்பெனியோட ரேட் வந்து 267 நான் சொல்கிறது வந்து இன்ட்ராடே ஸோ ஒரு கம்பெனி 267 ருபீஸில் இருக்குது நீங்கள் வந்து 10000 வச்சுருக்கீங்க 10000 டிவைடட் பை 267 போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 37 குவான்டிட்டி வாங்க முடியும் ஸோ 37னா நீங்கள் 1 × 267 ஒரு ஷேருக்கு வந்து உங்களுக்கு 267 ருபீஸ் வேணும் ஸோ நீங்கள் 37 குவான்டிட்டி வாங்குறீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9879 ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 10000 நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அந்த ஷேர் வந்து அன்னைக்கு எண்டுக்குள்ளே மூணே காலுக்குள்ளே ஒரு 275 ரூபாய் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறின அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதாவது 8 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது ஸோ 8 × உங்கள் நீங்கள் வாங்கின அந்த குவான்டிட்டி 37 குவான்டிட்டி போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 296 ருபீஸ் ஸோ உங்களுடைய ப்ராஃபிட் பெர் டேக்கு வந்து 296 ருபீஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து ஒரு 10000 ஒரு 50000 வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ண முடியும் ஸோ இப்போ எனக்கு எந்த செக்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னால் வந்து நான் கொஞ்சம் அந்த செக்மெண்ட் இல்லாமல் இந்த செக்மெண்ட் எனக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு 50000 வரைக்கும் நான் வச்சுருக்கேன்னா எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஈக்விட்டி இன் பெஸ்ட் செக்மெண்ட் அதுவும் பண்ணலாம் நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ஆல் இன்டெக்ஸ் ஆப்ஷன் பண்ணலாம் இந்த ரெண்டு பண்ணலாம் ஈக்விட்டியும் பண்ணலாம் ஸ்டாக் ஆப்ஷனும் பண்ணலாம் இன்டெக்ஸ் ஆப்ஷனும் பண்ணலாம் இன்டெக்ஸ் ஆப்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஸோ பேங்க் நிஃப்டி 35600 கால் ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு 300 ரூபாயில் இருக்குது ஸோ அது வந்து லாட் சைஸ் வந்து 25 நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த லாட் சைஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ லாட் சைஸ் 25 ஸோ 150 குவான்டிட்டி நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் 150 × 300 லாட் சைஸ் வந்து 225ன்றதுனால 150 குவான்டிட்டி நம்ம வாங்கியிருக்கோம் 300 ருபீஸுக்கு 45000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒரு 350 ஒரு 50 பாயிண்ட் ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் 300 ல் இருந்து 350 ரூபாய் ஏறி இருக்குது நம்மளுடைய ப்ராஃபிட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட் ஸோ ப்ராஃபிட் பாயிண்ட்டு 300 ல் இருந்து 350 50 பாயிண்ட் ப்ராஃபிட் பாயிண்ட்டு ஸோ 50 × உங்களுடைய குவான்டிட்டி 150 குவான்டிட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க இல்லையா அந்த குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7500 ருபீஸ் உங்களுடைய பெர் டே ப்ராஃபிட் இதை வந்து நான் சொல்கிறது இன்ட்ராடேக்கு ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் வந்து 7500 ப்ராஃபிட் பண்ணுறீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ஸோ அடுத்தது வந்து பெரிய லெவல் அதாவது ஒரு 5 lakhs ஒரு 50000 ஒரு 10 lakhs வரைக்கும் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் அரேஞ்ச் பண்ண முடியும் அவங்களுக்கு எந்த செக்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இவங்களுக்கு வந்து அந்த நான் முன்னாடி சொன்ன வீடியோஸில் சொல்லியிருந்த செக்மெண்ட் மூணுமே இவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இவங்க இன்ட்ராடேவும் பண்ண முடியும் ஹோல்ட் பண்ணுறதும் பண்ண முடியும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஈக்விட்டியில் ஒன்று பார்த்தோம் ஆப்ஷனில் ஒன்று பார்த்தோம் இப்போ ஃப்யூச்சரில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி இருக்குது
அதாவது ஏதோ ஒரு கம்பெனி, முன்னாடி சொன்ன மாதிரி ஏபிசின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட லார்ஜ் சைஸு சம்திங். இப்போ வந்து நம்ம விப்ரோ எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ விப்ரோ வந்து லார்ஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 1600, ஒரு லார்ஜ் சைஸு 1600 விப்ரோ கம்பெனி. ஸோ நீங்கள் எடுக்கிறீங்க விப்ரோ கம்பெனியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 543. ஸோ 1600 × 543 = 8,80,000 வருது, 880,000 வருது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே. ஸோ இன்ட்ராடேல 880,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு 551 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு 551 வரையும் ஏறி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 8 ரூபாய் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ 8 × 1600 போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட்டு, அன்னையோட ப்ராஃபிட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஹோல்டும் பண்ணலாம், நீங்கள் 1 வீக் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இந்த 51, அதாவது 8 ரூபாய் வந்து உங்களுக்கு அன்னைக்கே ஏறிச்சுன்னா உங்களுக்கு அன்றைக்கே கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 12,800 ரூபாய் வந்து அன்றைக்கே கிடைக்கிற ப்ராஃபிட். இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 or 2 days ஹோல்ட் பண்ணி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒரு 10 ரூபாய் ஏறுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ செபி ரூல் படி இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். ஈக்விட்டி அண்டு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப கம்மி, நம்ம சின்ன சின்ன இன்வெஸ்டர் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி பேசிக்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ போட்டுட்ருக்க வீடியோஸை இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ப்ரீவியஸ் வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். ஒரு கிளாஸ் 1, கிளாஸ் 2 சொல்லி ப்ரீவியஸ் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸு புதுசு புதுசாக டெக்னிக்கல்லாம் கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.